இப்ப அடுத்து நாம பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய காரியம் என்னவென்று சொன்னால், எரேமியா புத்தகத்தின்படி எரேமியா 25 இன் பிரகாரம் 70 ஆண்டுகள் என்பதை ஒரு சந்ததியாக பார்த்து 70 வருஷங்கள் பாபிலோன் ராஜா கீழ அவங்க அடிமைகளா இருப்பாங்க. அந்த 70 வருஷத்தை நாம் பார்ப்போம் இல்லையா. 1948 இஸ்ரவேல் தேசம் சொந்த தேசம் ஆனது. 1897 அதற்காக ஒரு கூட்டம் நடைபெற்று, காங்கிரஸ் மீட்டிங் நடைபெற்று சுவிட்சர்லாந்து. 1917 அது பகிரங்கமாக பிரஸ்ல போட்டு ஆர்தர் பால்ஃபோர் என்கிறவர் பகிரங்கப்படுத்தி அதை லெட்டர் மூலமாக, கடிதத்தின் மூலமாக எழுதி அதை பிரஸ்ல தேசம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு ஒரு சொந்த தேசம் தேவை என்று அது நிர்ணயிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அதற்காக வேலை செய்து 1948 இஸ்ரவேல் தேசம் சொந்த தேசமானது. ஆமென். இந்த சொந்த தேசம் அவர்கள் ஆகும் போது அங்க ஏறக்குறி அங்க அதுல முக்கியமா எருசலேம்ல அரபியர்கள் வந்து அதை பொறுப்படுத்திருந்தாங்க. அரபியர்கள் கையில தான் எருசலேம் இருந்தது. உங்க எல்லாருக்கும் தெரியும், எருசலேம் கைவிடப்பட்ட பிறகு அநேக முறை எருசலேம் திரும்ப யூதர்கள் பெற்றுக்கொள்ளணும். இந்த 2000 வருஷத்துல நிறைய போராட்டம்லாம் இடையிலடையில ஒரு 2-3 டைம் எல்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க. அவர்களால் அதை என்ன செய்ய முடியல, ஜெயிக்க முடியல. ஏன்னா கத்தருக்குரிய சமயம் வரல. அப்போ இது சலாதின் என்கிற ஒரு துர்க்கி ராஜாவுடைய கையில எருசலேம் கடைசியாக போய் அவனுடைய கையில சிக்குது. சலாதின் தான் அதுக்கு முழு பொறுப்பெடுக்கிறான். சலாதின் மரித்து போன பிறகு அவனுடைய மகன் ஓமர் அவனுடைய கையில எருசலேம் இருந்தது. அப்ப அங்க அநேக அரபியர்கள் அந்த இடத்துல எருசலேம்ல வந்து தங்கியிருந்தாங்க, வியாபாரங்கள் செய்யார்கள். சலாதின் கையில வரும்போதே அநேக இஸ்லாமியர்கள், முக்கியமா அரபு தேசத்தை சேர்ந்த அனைவரும் வந்து வியாபாரமாக இருந்து அங்க இருக்கும் போது இந்த சலாதின் மகன் உமர் என்ன செய்தாரனால், அந்த அரபு தேசத்து ஜனங்க அவங்க நல்ல வரி கட்டி அவங்க நல்ல செழிப்பாக அவங்க வியாபாரங்கள் எல்லாம் செய்து கொண்டு வந்ததுனால அவர்களுக்கு ஒரு நன்கொடையாக ஒரு மசூதியை கட்டி கொடுக்கின்றான். அதுதான் இன்று எருசலேம்ல இருக்கின்ற உமர் மசூதி. இந்த உமர் மசூதி ஒரு பக்கம் இருந்தா இதனால அரபியர்கள் அங்க இருந்தார்கள். அப்ப எருசலேம் இஸ்ரவேல் தேசம் சொந்த தேசமாக யூதர்களுக்கு இஸ்ரவேல் தேசம் ஆன பிறகு கூட எருசலேம் குறித்த ஒரு பிரச்சனை அவர்களுக்கு இருந்தது. ஏன்னா அரபியர்களுக்கு இது முழு கண்ட்ரோல் எடுத்து வச்சிருந்தாங்க. இவர்கள் இது இவங்களுடைய கையில இருந்ததுனால ஒரு சின்ன எருசலேமுக்காக ஒரு சின்ன போராட்டம் யூதர்களுக்கு மத்தியிலும் அரபியர்களுக்கு மத்தியிலும் கிடைத்து அவர்கள் மேற்கு எருசலேமை மாத்திரமே யூதர்கள் கைப்பற்றுகின்றன தவிர கிழக்கு எருசலேம் அரபியர்களுடைய கண்ட்ரோல தான் இருக்கு. அப்ப அதுக்கு முழு பொறுப்பு பாத்தீங்கன்னா ஜோர்டன் யோர்தான் என்கிற அந்த ராஜாவுடைய கண்ட்ரோல். அதற்கு அந்த அரபியர்கள் அங்க ஆதரவு கொடுத்து வந்தன. அவங்களுடைய பொறுப்புல தான் இந்த கிழக்கு எருசலேம் இருந்தது. ஆனாலும் எருசலேம் சொந்த தேசமாக 1948 ஆனது. பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த 48 சொந்த தேசமானதும் 1948 பிளஸ் 70 ஆண்டுகளை நீங்கள் கூட்டினால் 2018. அல்லேலூயா. என்ன வருதுங்க கணக்கு? 1948 பிளஸ் 70 ஆண்டுகளை கூட்டும் போது 2018. இப்ப 2017 முக்கியமாக இருக்கு, 2018வது வருஷமும் நமக்கு முக்கியமாக இருக்கு. அப்ப பாருங்க சமயம் எங்கே நின்று கொண்டிருக்கேன். இன்னைக்கு 2020 இந்த வீடியோ பதிவு செய்து நான் இதை வெளியிடுகிறேன். 2 ஆண்டுகள் நமக்கு கடந்து போனது, 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கடந்து போய் விட்டது. நாட்களை எண்ணுவதற்கு தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்ப இந்த 2017 2018 முக்கிய வருஷமாக மாறுகிறது. இப்பொழுது லேவி ராகமத்தின் புஸ்தகத்தின் பிரகாரம் நம்ம பார்த்தோம், 50வது வருஷம் யூபிலி வருஷம், 50வது வருஷம் விடுதலையின் வருஷம், 50வது வருஷத்தை தான் யூபிலி வருஷம் என்று லேவி ராகமத்தின் புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. இந்த 50வது வருஷத்தின் விடுதலையின் வருஷத்தை நம்ம எப்படி கணக்கிடுவது பாருங்க. நான் சொன்ன உங்களுக்கு ஏற்கனவே அரபோடைய கண்ட்ரோல்ல எருசலேம் இருந்தது. அதுல பாதி எருசலேம் மேற்கு எருசலேம் யூதர்கள் கைப்பற்றின, ஆனா கிழக்கு எருசலேம் அவர்கள் அரபோடைய கண்ட்ரோல்ல தான் இருந்தது. அதாவது எருசலேமுக்கு அது புறம்பாக இருந்தது, அது தனியாக இருந்தது, எருசலேமோட அது சேரவில்லை. ஆனா என் அரபியர்கள் வந்து அதை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து வச்சிருந்தாங்க. அவங்களுடைய பொறுப்பு, அவங்களுடைய சொத்தை போல அவர்கள் அதை ஆக்கிரமித்து வந்தார்கள். ஆகவே இந்த இடத்துல 1967 இஸ்ரவேல் தேசத்திற்கும் எகிப்து தேசத்திற்கும் ஒரு யுத்தம் உண்டாகுது. 6 நாள் யுத்தம், 6-day இஸ்ரேல் இஜிப்சியன் வார் என்று சொல்லி அது பிரபலமாக சரித்திரத்திலே நாம் பார்க்கின்றோம். அதுல எருசலேமை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம்.
ஆகவே இந்த கிழக்கு எருசலேமும் இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல வர வேண்டும் என்று சொல்லி இந்த யுத்தம் நடைபெறுகிறது. இது பயங்கரமான ஒரு யுத்தமாக இருந்தது. இந்த யுத்தத்திலே அவர்கள் எருசலேம கிழக்கு எருசலேம கைப்பற்றி எருசலேம் பரிபூர்ணம் அடைகிறது. அல்லேலூயா. சங்கீதம் 122:3 இப்படி நாம் அதை வாசிக்கின்றோம். எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டு இருக்கிறது. அப்ப பாருங்க, ஜெருசலேம் இஸ் கம்பாக்ட். அப்படின்னா எருசலேம் வந்து பாதி எருசலேம் வந்தா இஸ்ரேல வந்து ஒண்ணுமே இல்லை. இஸ்ரேலர்களுக்கு எதை இருந்தாலும் சரி, எருசலேம் கிடைக்காவிட்டால் அதுல பிரயோஜனம் இல்லை. ஆகவே பாதி எருசலேம் கிடைச்ச என்ன பிரயோஜனம்? பாதி ஆண்டவர் கிடைச்ச மாதிரி, பாதி ரட்சிப்பு கிடைச்ச மாதிரி. ஏன்னா எருசலேம் முழுமையாக இருக்கிறது. அல்லேலூயா. அவங்க இதற்காக யுத்தம் செய்து எருசலேமை அவர்கள் அடைந்தார்கள். அல்லேலூயா. அப்ப 1967 இந்த யுத்தம் நடைபெறுகிறது. அப்ப 1967 நீங்க 50 கூட்டினால் 2017. அதே போல இதுல ஒரு வித்தியாசம் இருக்குது. 1917 இஸ்ரேல் தேசம் சொந்த தேசமாக மாற வேண்டும் என்று அவங்க நியூஸ் பேப்பர்ல வந்து அந்த கடிதத்தின் மூலமாக ஆத்தர் பால்ஃபோர் அதை அந்த காரியத்தை அவர் கொடுத்த போது, அந்த செய்தியை கொடுத்த போது, அந்த 1917 1967 எத்தனை வருஷங்க? 27, 37, 47, 57, 67, 50 சோ ரிவர்ஸ்ல நீங்க பார்க்கும் போது 1917 50 ஆகுது. அதே போல 1967 கூட்டினீங்கன்னா 2017 ஆகுது. இந்த 40 பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். 30 என்கிற கணக்கை நமக்கு சொன்னேன். இயேசு கிறிஸ்துவின் வயதாகிய 30. இந்த இயேசுவின் வயது 30 என்பது என்ன? ஏன் இந்த 30 கொண்டு வந்தனா, 30 எல்லாம் தேவ ராஜ்யத்துக்குரிய பொறுப்பு இயேசு கிறிஸ்துவின் தோள்களின் மேல் வைக்கப்படுகின்றது. அவர் பிறந்தது பரிசுத்த குழந்தை, 12 சாஸ்திரிகளோடு சமமாக உட்கார்ந்து பேசுகிற ஞானம் அவருக்கு இருந்தது, எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனா 30 தேவ ராஜ்யத்துக்குரிய ஒரு பொறுப்பு அவருக்கு படைக்கப்படுது. அப்ப இந்த பொறுப்பு, இட்ஸ் ஸ்பீக்கிங் அபவுட் மெச்சூரிட்டி. இயேசு கிறிஸ்துவின் இந்த 30 இதை காட்டுனா முதிர்ச்சியை காட்டு. இப்போ முதிர்ச்சி நடைபெற்ற பிறகு, நீங்க தான் ஒரு சம்பவத்தை நீங்க கவனிக்கிற, முதிர்ச்சி நடைபெற்ற பிறகு இயேசு முதிர்ந்தவராக 30 வாலிபராக மாறி ஞான ஸ்நானம் எடுத்து அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் மாறும் போது அவருக்கு நடைபெற்றது என்ன? 40 வனாந்தரத்துல சோதனை. அப்ப 30 நம்பர் பாருங்க, 30 முதிர்ச்சி மெச்சூரிட்டி, 40 என்கிற எண் எதுக்கு அடையாளமா இருக்கு? சோதனை அடையாளமா இருக்கு. அதுதான் 40 இஸ்ரவேல் ஜனங்களும் வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்டார்கள். அப்போ இந்த முதிர்ச்சி இந்த 30 எப்படி கொண்டு வர முடியுதுன்னா, 1948 இஸ்ரவேல் தேசமானது சொந்த தேசமாக மாறுது. யூத ஜனங்களுக்கு சொந்த தேசம் கிடைச்சது இல்லையா? இந்த 48 கூட்டினால் 1978 வருது ஆரம்பம். இப்ப நாங்க வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆங்கிலத்துல when Jesus began to be 30 இயேசு, அதான் இங்க தமிழ்ல எப்படி இருந்தா, இயேசு ஏறக்குரிய 30 ஆன போது, அப்படின்னா 29 முடியும் போது 30 ஸ்டார்ட் ஆகுது. இந்த கணக்க 29 முடிவுதான் 30 ஆரம்பம். இப்போ ஒரு சம்பவம், இந்த 29 வருஷத்தின் முடிவுல, அதாவது 1948 பிளஸ் 29 வருஷத்தை கூட்டினா 1977. இந்த 1977 அதாவது எருசலேம் முழுமையாக கைப்பற்றி 67 கைப்பற்றின பிறகு 10 பிறகு நடக்கிற விஷயம், அன்வார் சதாத் அப்படின்னு சொல்லி எகிப்திய பிரசிடென்ட், எகிப்திய தேசத்தை சேர்ந்த பிரசிடென்ட். 67 எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் 6 யுத்தம் நடைபெறுது. இப்ப 10 பிறகு அந்த நாட்கள்ல இருந்த எகிப்திய பிரசிடென்ட், 77 இருந்த பிரசிடென்ட் பெயர் அன்வர் சதாத். அவர் இந்த அரபு தேசங்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தார். இந்த அரபு தேசத்துக்கெல்லாம் தலைவனா இருக்கிற யாருமே இஸ்ரேல் தேசத்தோடு கூட போய் சமாதானமா பேசுறது கிடையாது. முதல் முறையாக அன்வர் சதாத் இஸ்ரேல் தேசத்தை நோக்கி சமாதான பேச்சுவார்த்தைக்காக போகின்றார்.
இது நடக்கிறது 1977 முடிவு நவம்பர் மாதத்துல நடக்கின்றது. இதுல இவருடைய நோக்கம் அன்பர் சலாத்தின் நோக்கம் என்னன்னா, ஏன்னா பொதுவாக இந்த அரபு தேசத்தை சேர்ந்த தலைவர்களுக்கு மற்ற தலைவர்களுக்கெல்லாம் ஐரோப்பிய தேசத்தை பிடிக்காது, யுனைடெட் நேஷன்ஸ் பிடிக்காது, இங்கிலாந்து பிடிக்காது, அமெரிக்காவை பிடிக்காது. காரணம் என்னன்னா, எல்லாருமே இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கிறார்கள்ங்கிற ஒரு எரிச்சல் அவர்களுக்கு இருந்தது, ஒரு கோபம் அவர்களுக்கு இருந்தது. இப்ப அன்பர் சலாத் இந்த முடிவை செய்யும் போது மற்ற தலைவர்களுக்கு எல்லாருக்குமே கோபம். ஏன்னா தனிப்பட்ட வகையில் அன்பர் சதாத் ஒரு ரிஸ்க் எடுத்து அங்கே நுழைகிறார். ஏன்னா அன்பர் சதாத் பாருங்க, அப்படி ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு போய் சக்சஸ் பண்ணிட்டாரு. ஆனா அவர் சக்சஸ் பண்ண பிறகே அவரை கொண்டுட்டாங்க பாருங்க, அதான் நடைபெற்றது. ஆனா ஒரு ரிஸ்க் எடுக்கிறார். இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த சமாதான பேச்சுவார்த்தை நடத்தலாமா நடத்த வேண்டாமாங்கிற ஒரு முடிவெடுத்து இந்த சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தலாம், இதற்கு ஒரு நம்ம ஒரு முடிவை எடுப்போம்னு சொல்லி இஸ்ரேல் தேசம் வேற எந்த ஒரு தேசத்தையும் கன்சல்ட் பண்ணாம, அதாவது இந்த 77க்கு முன்னாடி எல்லாம் இஸ்ரேல் தேசம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ஒரு தேசத்தை கன்சல்ட் பண்ணும். ஒன்னு ஐநா சபைய அது கன்சல்ட் பண்ணும், அல்லது அமெரிக்காவை தனிப்பட்ட வகையில ஆலோசனை கேட்கும், அல்லது ஐர்லாந்து தேசத்தை வந்து ஆலோசனை கேட்கும். இப்படி இஸ்ரேல் தேசம் பற்பல தேசத்தின் ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு, ஏன்னா அவங்க கண்ட்ரோல்ல இருந்ததுனால அவங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் கேட்டு வந்தன. இந்த சதாத் வந்தபோது, அன்வார் சதாத் வந்தபோது இஸ்ரேல் தேசம் என்ன செய்ததுன்னா தானாக ஒரு முடிவெடுத்தது. இதுதான் மெச்சூரிட்டி. அப்படின்னா அந்த தேசம் தானாக இயங்க ஆரம்பித்து விட்டது. சில தனிப்பட்ட உள்நாட்டு பேச்சுவார்த்தைகளை நடத்துறதுக்கு வேற தேசம் அவசியம் இல்லைங்கிற ஒரு காரியம். ஆனா பேச்சுவார்த்தை, சமாதான பேச்சுவார்த்தைக்கு அன்னைக்கு இருந்த US பிரசிடென்ட் அவர் வருகிறார். விட்டது வசந்த காலமே, அத்திமரம் குளிர் விட்டது வசந்த காலம்.